ஹாய் இந்த வீடியோவில் டீப் லேர்னிங் பற்றி பார்க்கலாம் டீப் லேர்னிங்கோட ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் இங்கே என்ன நடக்குதுன்னா பயோலாஜிக்கல் நியூரல் நெட்ஒர்க்கை டெம்ப்ளேட்டாக பேஸ் பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறோம் பயோலாஜிக்கல் நியூரல் நெட்ஒர்க்னால் என்ன ஸோ ஹியூமன் பிரெயின்ஸில் வந்து நிறையா நியூரான்ஸ் இருக்குது இந்த நியூரான்ஸ் எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகியிருக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா பிரெயினில் இருக்க இந்த நியூரான்ஸ் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்து நம்ம ஆர்கன்ஸை வந்து அந்த ஆக்டிவிட்டி பண்ண வைக்கும் ஸோ இந்த பயோலாஜிக்கல் நியூரல் நெட்ஒர்க்கை அப்படியே காப்பி அடித்து ஆர்ட்டிஃபிஷியலாக நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம வந்து ஃபிசிக்கலாக ஒரு பிரெயினை வந்து பில்ட் பண்ண போகிறது இல்லை அதுக்கு பதிலாக பிரெயின் நெட்வொர்க்கை ப்ரோக்ராம் மூலியமாக லாஜிக்கலாக பில்ட் பண்ண போகிறோம் ஸோ டீப் லேனிங்கோட டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் இன்ஸ்பயர்ட் பை பயோலாஜிக்கல் நியூரல் நெட்ஒர்க் அண்ட் இட் யூஸஸ் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் தட் இமிட்டேட் இன்னர் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் ஹியூமன் பிரெயின்ஸ் எப்படி இது நடக்குது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் என் ஸ்க்ரீனில் இப்போது லெஃப்ட் சைடில் தான் வந்து நான் நியூரான் வந்து காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து ஒரு சிம்பிள் நியூரான் ஹியூமன் பிரெயினில் இருக்கிற ஒரு சிம்பிள் நியூரான் அண்ட் ரைட் சைடில் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரான் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ ஆர்டிஃபிஷியல் நியூரானை வந்து பர்சப்டானுன்னு சொல்லுவோம் ஸோ ஹியூமன் நியூரான் அண்ட் ஆர்ட்டிஃபிஷியல் நியூரானை இப்போ கம்பேர் பண்ணலாம் நீங்கள் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி பண்ணணுன்னா பிரெயினில் இருக்கிற நியூரான்ஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும் அண்ட் நம்ம ஆர்கன்ஸ் வந்து அந்த ஆக்டிவிட்டியை வந்து பண்ண வைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ரன்னிங் சிட்டிங் ஸ்லீப்பிங் திங்கிங் நீங்கள் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலயமா எலக்ட்ரிக் கரண்ட் வந்து நியூரான்ஸில் பாஸ் ஆகும் அப்போது ஹியூமன் பிரெயினில் வந்து ஒரு நியூரான் இல்லை டோட்டலாக வந்து எயிட்டி சிக்ஸ் பில்லியன் நியூரான்ஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த எயிட்டி சிக்ஸ் பில்லியன் நியூரான்ஸில் ஒரு சில நியூரான்ஸ் மட்டும் ஆக்டிவேட் ஆகி அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்ஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தரும் ஸோ ஸ்க்ரீனில் இப்போது ஒரு சிம்பிள் நியூரானோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறீங்க ஸோ இந்த நியூரான்க்கு வந்து இன்புட் தேவை இன்புட் என்னென்னா வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் ஸோ இந்த எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் வந்து எப்படி வரும்னா வந்து யூஸிங் டென்ட்ரைட்ஸ் ஸோ அந்த டென்ட்ரைட்ஸ் மூலயமா தான் வந்து இன்புட் வரும் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன்புட் வாங்கிட்டோனையும் நம்ம என்ன பண்ணணும் ஒரு ப்ராசஸிங் நடக்கணும் இந்த ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு தான் வந்து செல் பாடி இருக்குது ஸோ அங்கே பார்த்திங்கனா மிடிலில் வந்து செல் பாடி இருக்குது ஸோ செல் பாடி தான் வந்து அந்த இன்புட்டை வந்து ப்ராசஸ் பண்ணும் ஸோ இன்புட் வாங்கியாச்சு ப்ராசஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன ஆக்டிவிட்டி output So ஸோ வந்து again ஒரு electric signal வழி மூலயமா Axon வந்து இந்த எலக்ட்ரிக் சிக்னலை மற்ற நியூரான்ஸ்க்கு வந்து அனப்போம் இப்போது ஒரு ஆர்டிஃபிஷியல் நியூரானோட ஸ்ட்ரக்சரை பற்றி பார்க்கலாம் ஸோ ஆர்ட்டிஃபிஷியலாக பில் பண்ண நியூரானை பர்சப்ட்ரானுன்னு சொல்லுவோம் எப்படி நம்ம நியூரான்ஸை பேஸ் பண்ணி பர்சப்ட்ரானை பில் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ பார்க்கலாம் So இங்கே ப்ளூ கலர் circles தான் வந்து இன்புட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காரோட இமேஜை வந்து இந்த ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் தான் ரிப்ரஸன்ட் பண்ணதுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க நம்ம இமேஜை அப்படியே இன்புட்டாக அனுப்ப முடியாது அந்த இமேஜை நம்பராக ரிப்ரஸன்ட் பண்ணும் ஸோ அதனால் அந்த இமேஜோட பிக்சல் வேல்யூஸை கண்டுபிடிச்சி அந்த பிக்சல் வேல்யூஸை இன்புட்டாக அனுப்புவோம் ஸோ எல்லா இன்புட்ஸுக்கும் வந்து கரஸ்பாண்டிங்காக ஒரு வெயிட் வந்துருக்கும் ஸோ பிக்சலில் இருக்க பேட்டர்ன்ஸை லேர்ன் பண்ணி இந்த வெயிட்டில் தான் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுவோம் இப்போது இன்புட் அண்ட் அதோட ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸை வந்து நோடுக்கு வந்து அனுப்புவோம் ஹியூமன் நியூரானில் எப்படி வந்து செல் பாடி வந்து ப்ராசஸிங் பண்ணுதோ அதே மாதிரி இந்த நோடு தான் வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் நியூரானில் வந்து ப்ராசஸிங் வந்து பண்ணும் என்ன ப்ராசஸிங் பண்ணோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஸோ இங்கே ஒரு பெரிய க்ரீன் கலர் சர்க்கிள் இருக்குது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு சின்ன சர்க்கிள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சின்ன சர்க்கிள் வந்து க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னா வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் பை வெயிட்ஸ் எல்லா பிக்சல்ஸ் அண்ட் அதோடய ரெஸ்பெக்டிவ் வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி அண்ட் செகண்ட் ஆக்டிவிட்டில அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அனுப்புவோம் இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அவுட்புட்டாக வந்து ஜீரோ அண்ட் ஒன் மட்டும்தான் வந்து தரும் இன்கேஸ் அது வந்து ஜீரோன்னு தந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து கார் இல்லைன்னு அர்த்தம் இன்கேஸ் ஒன்று தந்துச்சுன்னா அந்த இமேஜ் வந்து கார் இருக்குன்னு அர்த்தம் ஜீரோனால் வந்து ஆப்சன்ஸை வந்து ரிப்ரஸன்ட் பண்ணுது ஒன்னுனால் வந்து ப்ரெசன்ஸை வந்து ரிப்ரஸன்ட் பண்ணுது இந்த நியூ இந்த ஆர்டிஃபிஷியல் நியூரான் ஸ்ட்ரக்சர் பார்க்க வந்து ரொம்ப சிம்பிளாக தெரியுது பட் ரியல் டைமில் வந்து நம்ம ஒரு பெரிய ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் பில்ட் பண்ணி ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ ட்ரெயினிங்கில் வந்து ஃபார்வர்ட் ப்ராப்பகேஷன் அண்ட் பேக்வர்ட் ப்ராப்பகேஷன்ட்டு ரெண்டு ஆக்டிவிட்டி நடக்கும் ஸோ அது மூலயமா தான் வந்து ஒரு இமேஜை வந்து நம்ம வந்து நியூரல் நெட்ஒர்க் வந்து இன்புட்டில் வந்து ஃபீட் பண்ணி அண்ட் அந்த நியூரல் நெட்ஒர்க் வந்து இமேஜில் இருக்க பேட்டர்ன்ஸை வந்து லேர்ன் பண்ணி ப்ரெடிக்ஷன் பண்ணோம் ஸோ பிரெயின் வந்து ஒரு சிங்கிள் நியூரானை வச்சு மட்டும் ஒர்க் ஆகலை ஸோ பிரெயினில் வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து எயிட்டி சிக்ஸ் பில்லியன் நியூரான்ஸ் இருக்குது அதே போல் ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க்கில் ஒரு பர்சப்டானை வச்சு மட்டும் நம்ம வந்து ட்ரெயினிங் வந்து பண்ண மாட்டோம் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய நியூரல் நெட்ஒர்க்கை வந்து பில் பண்ணுவோம் அண்ட் அது மூலியமாக தான் வந்து ட்ரெயின் பண்ணுவோம் ஸோ எங்கள் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா சிங்கிள் நியூரான் அண்ட் மல்டிபிள் நியூரான் அதோடய ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குன்றது உங்கள உங்களால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் ஆர்டிஃபிஷியல் நியூரான் அதாவது பெர்சப்ட்ரான் வந்து லெஃப்ட் சைட் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது அண்ட் மல்டிப்புள் பர்சப்ட்ரான்ஸை வந்து வச்சு நம்ம வந்து ஒரு நியூரல் நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுவோம் அதுதான் வந்து ரைட் சைட் ஸ்க்ரீனில் இருக்குது ஸோ இந்த ரைட் சைட் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா வந்து இதோட ஆர்கிடெக்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா வந்து ப்ளூ கலர் சர்க்கிள்ஸ் தான் வந்து நம்ம காரோட இமேஜ் அதாவது நம்ம பிக்சல் வேல்யூஸ் வந்து இந்த ப்ளூ சர்க்கிள்ஸ்குள்ளே தான் வந்து அனுப்புவோம் அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து நிறையா க்ரீன் சர்க்கிள்ஸ் இருக்குது ஸோ ஒரு ஒரு க்ரீன் சர்க்கிளும் வந்து ஒரு பர்செப்ட்ரானை வந்து ரிப்ரஸன்ட் பண்ணுது அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாக வந்து ஃபோர் ரோஸ் அண்ட் ஃபோர் காலம்ஸில் வந்து க்ரீன் சர்க்கிள்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட் காலமில் இருக்கிற ஃபோர் நோட்ஸ் இல்லாட்டி அந்த ஃபோர் க்ரீன் கலர் சர்க்கிள்ஸ் என்ன பண்ணோன்னா வந்து கார் இமேஜில் இருக்க எஜ்ஜிஸை வந்து லேர்ன் பண்ணிக்கும் அண்ட் அது அதுக்கப்புறம் இருக்கிற காலமில் இருக்கிற ஃபோர் நோட்ஸ் அந்த ஃப்ரோ ஃபோர் க்ரீன் கலர் சர்க்கிள்ஸ் வந்து எட்ஜஸ்லேருந்து இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு ஒரு க ஒரு வீலோட ஷேப் எப்படி இருக்கும் ஒரு டேஷ்போர்டோட ஷேப் எப்படி இருக்கும் ஒரு டோரோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து லேர்ன் பண்ணிக்கும் அண்ட் அதுக்கப்புறமா இருக்கிற நெக்ஸ்ட் டூ நெக்ஸ்ட் ஃபோர் க்ரீன் சர்க்கிள்ஸ் அதாவது அந்த நோட்ஸ் என்ன பண்ணுனால் வந்து இன்னும் அடிஷ்னலாக இருக்கிற ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கும் ஸோ இது மாதிரி தான் வந்து படிப்படியாக வந்து ஃபீச்சர்ஸை வந்து லேர்ன் பண்ணி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் வந்து ட்ரெயின் ஆகும் அண்ட் ஃபைனலாக இருக்கிற மூணு ஆரெஞ்ச் கலர் சர்க்கிள்ஸ் என்ன ரிப்ரஸண்ட் பண்ணுதுன்னா வந்து அது வந்து ஒரு காராக இல்லாட்டி பைக்காக இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு வெஹிக்கலான்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கொடுக்கும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பயலாஜிக்கல் நியூரல் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் வந்து பில்ட் பண்ணுறோம் அண்ட் இந்த ஆர்ட்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் வந்து ஹியூமன் பிரெயினோட இன்னர் ஒர்க்கிங்கை வந்து அப்படியே வந்து இமிடேட் பண்ணுது அண்ட் இப்படி தான் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் மூலியமாக வந்து மாடல் பில் பண்ணுவோம் ஸோ இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து சைட் பை சைட் கம்பேரிசன் இருக்குது எப்படி வந்து ஒரு சிங்கிள் நியூரானோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அண்ட் எப்படி வந்து ஒரு சிங்கிள் ஆர்டிஃபிஷியல் நியூரான் அதாவது பெர்செப்டானோட ஸ்ட்ரக் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ன்ட்டு காமிச்சிருக்கேன் அதே போல் வந்து எப்படி ஹியூமன் பிரெயினில் வந்து மல்டிபிள் நியூரான்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்ற ஸ்ட்ரக்சர் வந்து காமிச்சிருக்கேன் அதே போல் வந்து எப்படி வந்து ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்ஒர்க் பில்ட் பண்ணும்போது நம்ம ஒரு சிங்கிள் பெர்செப்ட்ரான் வச்சு பில் பண்ண மாட்டோம் மல்டிபிள் பெர்செப்ட்ரான்ஸ் வச்சு பில்ட் பண்ணுவோம் ஸோ அதோட நியூரல் நெட்ஒர்க் ஸ்ட்ரக்சரையும் காமிச்சிருக்கேன் ஸோ இப்போ டீ பிளானிங் வச்சு நம்ம மாடல் பில்ட் பண்ணும்போது நம்ம இன்புட் மட்டும் தான் பாஸ் பண்ணுவோம் அண்ட் இங்கே வந்து நம்ம ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக பண்ண தேவையில்லை மிஷின் லேர்னிங்கில் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்ப்ளிசிட்டாக பண்ணோம் ஆனால் டீப் லேர்னிங்கில் வந்து ஃபீச்சர் எக்ஸ்ட்ராக்ஷன் எக்ஸ்ப்ளிசிட்டாக பண்ண தேவையில் மாடலே வந்து நம்ம இன்புட்டில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கிளாஸிஃபிகேஷன் வந்து பண்ணோம் இன்கேஸ் நம்ம வந்து மூணு கிளாஸஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் வெதர் அந்த இமேஜ் வந்து ஒரு காராக இல்லாட்டி பைக்காக இல்லாட்டி ஒரு சைக்கிளாக அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அண்ட் MODEL வந்து ட்ரெயின் ஆகிட்டோனையும் and அந்த மாடலை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த neural networkல வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா வந்து மூணு orange color circle இருக்கு so மூணு orange color circleல வந்து எந்த ஆரஞ்ச் கலர் சர்க்கிளோட probability வந்து அதிகமோ and அதோட ரெஸ்பெக்டிவ் லேபிள் தான் வந்து ஃபைனல் output இந்த நம்ம கன்சிடர் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் first orange கலர் சர்க்கிள் வந்து காரை ரிப்ரசன்ட் பண்ணுது செகண்ட் ஆரஞ்ச் கலர் சர்க்கிள் பைக்கை ரிப்ரசன்ட் பண்ணுது தேர்ட் ஆரஞ்ச் சர்க்கிள் வந்து சைக்கிளை ரிப்ரசன்ட் பண்ணுதுன்னா இந்த மூணு சர்க்கிளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராபபிலிட்டி வேல்யூ கிடைக்கும் எந்த சர்க்கிளோட ப்ராபபிலிட்டி வேல்யூ அதிகமோ அந்த வேல்யூ தான் வந்து அந்த கரஸ்பாண்டிங் இமேஜோட லேபிள்ட்டு நம்ம எடுத்துக்கலாம்